செய்திகளின் சாராம்சமாக முக்கியமாக சில காரியங்களை நாம் தியானித்து கடந்து போக தேவன் கிருபை செய்வாராக. இந்த கிறிஸ்துமஸ் செய்திகளை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கிறிஸ்துமஸ் செய்தியை தியானிக்கிறோம். அதுலயும் எனக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் செய்தியில ஒரு 5 சர்மனாவது எடுக்கணும். ஏன்னா அங்க 2 பேசணும், வேற சபையில பேசணும். ஒவ்வொரு முறை பகுதிகளை படிக்கும் போது எனக்கே ஒரு பயங்கர ரெவலேஷனா இருக்கும். சில கிறிஸ்துமஸ்ல கிறிஸ்து பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார் என்று நம்ம சொல்றோம். ஆனா அவ்வளவு ஒரு மகிமையான காரியங்களை பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 8 பகுதியில் வந்து நம்ம வசனத்தில் தியானிக்கும் போது, பிரியமானவர்களே, இந்த மேய்ப்பர்கள் மிகவும் சாதாரணமான ஒரு வேலை செய்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. முதல் முறையாக அவர்களிடத்துல தேவதூதன் வரும்போது, எப்படி தேவதூதன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திருக்கிறாங்க. மரியாதை ஒரு கன்னியா இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்றாங்க, நியமிக்கப்பட்ட யோசப் ஏற்றுக்கொள்றாங்க, இவைகளை எல்லாம் தேவன் அந்தந்த நாட்களிலே அவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இங்க நம்ம பார்க்கும்போது அந்த மேய்ப்பர்கள் அநேகர் இணைந்து இருக்கும்போது அந்த நல்ல செய்தியை சொல்லும்போது அவர்கள் நடந்ததை போய் பார்ப்போம், பெத்லகேமிலே போய் பார்ப்போம், கேட்டது ஒரு செய்தி. இரண்டாவது, அவர்கள் போய் பார்ப்போம் என்று எப்படி போனார்னா தீவிரித்து, ஆங்கிலத்துல ஹேஸ்ட், ஹேஸ்ட் என்றால் என்ன, அவசரப்பட்டு போறது, ஆம்புலன்ஸ் போறது மாதிரி. அவ்வளவு அவர்களுக்கு தீவிரித்த ஒரு எண்ணம், இப்படி ஒரு குழந்தை பெத்லகேமில் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட சங்கதியை அவர்கள் சந்தேகத்தோட சந்தோஷத்தோடு போனார்களா. இதுல ஒன்றே அறிந்து கொள்வோம், இவ்வளவு மேய்ப்பர்கள் இருக்கும் போது யாருமே ஒரு தவறான நெகட்டிவான ஒரு பாயிண்டை சொல்லவில்லை. இந்த நீர் சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அறியாமையினால சில சூழ்நிலைகளில் உற்சாகப்படுத்துவது நாம் இணைந்து நிற்க வேண்டிய நாம் சில தடைகளான சோர்வுகளான காரியங்களை சொல்லுகிற சூழ்நிலைக்கு நாம் போய்விடவே கூடாது. முடிந்தால் நாம் இணைந்து நிற்க வேண்டும். முடியாமல் இருந்தால் இணைந்து நிற்கிறவர்களுக்கு நாம் ஒத்தாசை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, சிலருக்கு பேசுறதுக்கு நான் சொல்லிட்டேன் அதை வாங்கக்கூடாது, சொல்லிட்டே பண்ணக்கூடாது, இப்படியே அறுத்து விட்டுருவாங்க. ஒருத்தருடைய உணர்வை புரிந்து கொள்ளணும், அந்த உணர்வை மதிக்கணும். அதற்கப்புறமாக அது சரியில்லை என்று சொன்னாலும் அதற்கு ஒரு நேரத்தை பார்த்து ஒரு ஜெபிக்கிற, அதோடு கூட ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் கேட்கிறவர்களுக்கு இனிமையாக இருக்கும். பாருங்க, இப்போ ஒரு டிவி தான் வாங்கணும்னு சொல்றாரு, தினம் $100 இருக்கும்னு வைங்க, ஏன் அங்க ஒண்ணு இருக்குதுல்ல, அது வாங்கி ஒரு 20 இருக்கும். சரியா, அப்படி ரொம்ப நாள் ஆசைப்படுறாரு, எப்படியுமே வழிபட்டு சொல்றது, எப்படியுமே பண்ணு சொல்றது, இதெல்லாம் சேல்ஸ் பண்ண தெரியணும். சரி, நல்ல டிவி இருந்தா என்ன இல்லை, எவ்வளவு கிறிஸ்தவ நிகழ்ச்சியை நல்லா கலர் கலரா பார்க்க போறோம். சரி, இப்போ இல்லை தெரியல வரும்போது பார்க்கலாம். இப்படியாக பிரியமானவர்களே, இந்த அநேக குடும்பங்கள் தன்னுடைய ஞான குறைவினால் அநேக சூழ்நிலையில மகிழ்ச்சியாக காணப்படுகிறது இல்லை. ஆனா சுயநலத்திற்காக அநேகம் செய்வார்கள், மற்றவருடைய சந்தோஷத்துக்காக செய்கிறது குறைவானதாக இருக்கிறது. சிலர் தனக்கு செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு செய்வாங்க. அப்படி செய்யும் போதும் உங்களுடைய கணவன் மனைவி அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து அவர்களுடைய சந்தோஷம் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நம்ம பார்க்கும்போது பெத்லகேம் போன உடனே அவங்க டாக்ஸிலேயோ பிளைட்லேயோ இல்லை ஒரு ட்ரெயின் எடுக்கோ இல்லை யூபர்லேயோ போயிருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அவர்கள் அங்கு போகிறதை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு ஒரு போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயமான உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எத்தனை பேருக்கு இந்த பரலோகத்தை போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு துடிப்புணர்வு இருக்கு. எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அனைத்து சூழ்நிலையில முன்னால வந்து மக்கள் சைடுன்னு சொல்லி நான் ரொம்ப ஊழியர்களை செய்யறது, பிளீசிங் பீப்புள், அது ரொம்ப நல்லதுதான். ஆனா இப்ப ரொம்ப பெர்ஃபெக்டா காட் சைடு, தேவனுடைய பக்கத்துல தான் நான் இருந்து ஊழியம் பண்ண விரும்புறேன். அல்லேலூயா. அதனால இப்படிதான் வெட்டுறோம், இப்படிதான் பேசுவோம், அந்த மாதிரி இல்லை, எல்லாரும் எல்லாம் செய்யறோம். ஆனாலும் நம்ம யாருடைய செய்யு, கர்த்தருடைய செய்யு.
அல்லேலூயா. இவ்வளவு அதிகாரத்திலையும் இவ்வளவு பொருட்களையும் இவ்வளவு ஆட்களையும் இவ்வளவு தேவப்பிள்ளைகளை கொடுத்திருக்கும் போது அந்த நாட்களை ஒன்றுமில்லாமல் வீணாக்க கூடாது. கவனமாக ஜெபிக்கவும், கவனமாக வார்த்தைகளை போதிக்கவும், கவனமாக வழி நடத்தவும் கர்த்தர் நமக்கு இன்னும் ஞானத்தை கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு செய்தி நமக்கு அந்த எண்ணம் இருக்கவே வேண்டும். வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பகுதி. ஒரு ஒரு நடந்த சம்பவத்தை வந்து அறிந்த வேளையில பிரியமானவர்கள், ஒரு பெரிய கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்தது. நன்றி சொன்ன தெரியல. அதுல ஒரு வாழ்க்கை தம்பி சிறுவன் வந்து கைப்பிரதிகளை குறித்து கொண்டிருந்தார். ஒரு மனிதன் திடீரென்று வந்தார். அவர் இந்த கைப்பிரதிகளை வாங்கவில்லை. அவர் சொன்னார், தெரியுமா இந்த கன்வென்ஷன் எல்லாம் நான் தான் ஸ்பான்சர் பண்ணேன், ஆனாலும் அந்த தம்பி விடுற நான் மிருகம் அறியல. ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? Are you saved? Have you been saved? அவர் சொன்னாரு, நான் தான் இதுல ஒரு கமிட்டி மெம்பர், நான் எவ்வளவு மிஷனரி சப்போர்ட் பண்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவர் அந்த கைப்பிரதி வாங்கி அவருடைய ரூம்ல போனாரு. செய்திருக்கிறோம் உண்மையாகவே. இது ஒரு ஒரு சரித்திரத்தில் எழுதின கதைகள் இல்ல, இது ஒரு உண்மை என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? வேதத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அநேக பகுதிகளை நாம் தியானிக்கிறோம். அது நம்முடைய செய்திகள் அல்ல. ஒருபொழுதும் இந்த உலகம் நம்மை வஞ்சிக்க அனுமதிக்கவே கூடாது. போராடி என்றாலும், உபவாசித்து என்றாலும், செபித்து என்றாலும், கண்ணீர் சிந்தி என்றாலும், நாம் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் தேவ குடும்பங்களோடும் இணைந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தை முன்பாக வைக்க வேண்டும். வஞ்சனம் பல வழிகளிலே வருங்க. அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம அறிகிறோம். ஆவியர்களுக்கு போகும்போது எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். செய்தியில நாம் கவனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாக தேவன் நம்மை நடத்தி வராங்க. இரண்டாவது, நாம் பார்க்கிற வேலையில எல்லாருமே பாவம் செய்து பிரியமானவர்களே தேவனுடைய மகிமையை இழந்து போன ஒரு காலம். அந்த காலத்துல இயேசு வருகிறார். அக்கிரமத்தின் மிகுதியான காலத்துல வருகிறார். துரோகிகளா இருந்த காலத்துல இயேசு வருகிறார். ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கும்போது, நம்ம ஒரு துரோகி என்று ஒருவர் இருந்தால் நம்முடைய மனதில அந்த அது உடனே பெரிய காயத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும். அது ஒரு நாள் நம்முடைய மனதில இருந்து என்ன செய்யறதில்லை, மன்னிச்சிருவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுவோம். ஆனாலும் எங்கேயோ ஒரு பகுதியில் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது சுத்தி சுத்தி தான் இருக்குது. ஆனா இயேசுவை பாருங்க, அவர் வருகிற காலம் அது நாம் யோவான் 3:16 ஒருவரும் கெட்டு போகாமல், கெட்டு போன காலங்க கொஞ்சம் அதை செஞ்சுட்டு பார்க்கும்போது அது ஆங்கிலத்துல அழிந்து போகிற காலம், ஜனங்கள் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற காலம், வழிகள் தெரியாத காலம். அந்த காலத்துல இயேசு இந்த பூமியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதர் வந்து உதவி செய்ய விரும்பாத காலங்க, விரும்பாத காலம், யாரும் விரும்புறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில பாருங்க. எவ்வளவு பேருக்கு டெக்ஸ்ட் அனுப்புறோம், ரெட்லே வர்றதில்லை. நான் கூட ஒருத்தர் கால் பண்ணி, பிரதர் நான் கிறிஸ்மஸ் முன்னால உங்ககிட்ட பேசணும், எனக்கு கால் பண்ணுங்க. இன்னும் கால் பண்ணல. கூடவே இருக்கிறவங்க பீப்புளா, ஏன்னா எப்பொழுது இது என்ன என்ன இதுன்னு யாருக்குமே தெரிகிறது இல்லை. நம்ம ஒரு ஒரு உதவியை செய்தாலும் அதை நல்லா செய்யலன்னு ஒரு குறை. ஆனா இயேசு நம்ம தேடி வரும்போது நம்ம அவரை அன்பு செய்யல, நம்ம அவரை தேடல, ஒன்றுமே பண்ணாத சூழ்நிலையில் இயேசு நம்மை தேடி வந்தார். அக்கிரமத்தின் மிகுதியினால் இயேசு இந்த பூமியில தேடி வந்தார். இதை நாம் நிச்சயமாக மனதில் கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்வளவு முக்கியமானது என்று நாம் அறிவோம் என்றால், கெட்டு போகிற காலத்தில் கர்த்தர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அதற்கு மேலாக, God so loved the world. தேவன் அந்த உலகத்தை நேசித்தார். நேசிக்க கூடாத சூழ்நிலையில் ஒரு நேசம். இந்த செய்தி, இந்த வார்த்தை என்னுடைய இதயத்தை அதிகமாக மாற்றினது. நம்மளுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, தேவன் அன்பு செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா?
இப்போ ஒரு இளைய குமாரன் கூட மனம் திரும்பி வருகிறது வரைக்கும் அந்த தகப்பனார் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆள் வராம இருந்தா சரி, உதாரணத்தை நம்ம வச்சுக்கோங்க, இவர் போயிருப்பாரா? போயிருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம், வேதத்தில் சொல்லப்படல. ஆனா இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அன்பு, ஒரு மனிதனாலும் அன்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைகளால நீங்க போயிருக்கிறீங்களான்னு தெரியல, நான் போயிருக்கிறேன். எந்த யாரும் வீட்டாரும் நேசிக்க முடியாது, குடும்பத்தாரும் நேசிக்க முடியாது, நம்முடைய பிரச்சனைகள் யார்கிட்ட சொல்லவும் முடியாது. அவ்வளவு ஒரு மகா ஆழமான ஒரு சேற்றில் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மகா இருளில இருக்கிற சங்கீதக்காரர் வெகு ஆழங்களில் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அந்த ஆழமாக இருக்கலாம். அந்த வேளையில வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை அன்பு செய்தார். எப்படி அன்பு செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு கொடுத்து அவர் நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார். கையில தெரிஞ்சவங்க மேம்படுத்தலாம். பண்டிகைன்றது எப்படிப்பட்டதா இருக்கட்டும், என்ன பொறுத்தவரையில அங்க ட்ரீ இருக்குதோ, சாண்டா இருக்குதோ, கேண்டி இருக்குதோ, கேக் இருக்குதோ, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்தார் வந்திருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளையில இருக்கும் போது அவங்க கிறிஸ்துவ வசனத்தை சொல்றாங்க, கிறிஸ்துவ பற்றி பேசுறாங்க, பெற்றோர்கள் எல்லாம் கைத்தட்டி அதுல உண்மையாகவே அவங்க கைத்திருந்த அந்த பிள்ளைகளுக்காக தட்டினாலும் பேசப்பட்ட வார்த்தை கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்ட. நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், அது எப்படிப்பட்ட கூட்டமோ அதுல பீஸ்ட் இருக்குதோ இதெல்லாம் மேட்டர் இல்ல. யாரை பற்றி பேசப்படுகிறது? ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்ட. அதனால பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அநேகருக்கு கிறிஸ்துவின் மேல ஒரு தாகத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்க ஏன் மனம் திரும்பணும்? அப்ப இங்க வல்லமை இருக்கு. இயேசு நாமத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. நம்ம எவ்வளவு மார்க்கத்தார் ஜனங்களை பார்க்கிறோம், அவங்க பின்னாலே போறோம். நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலையும் அவருடைய சத்தியத்தின் மேலையும் நமக்கு அசையாத நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இப்படியான பண்டிகைகளை பார்க்கும்போது எளிதாக ஜனங்களை போய் சந்திக்க, எந்த இடத்துலயும் போய் சுவிசேஷத்தை சொல்ல மிகவும் நல்வானதாக காணப்படுகிறது. நினைக்கலாம், நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதமே சொல்லுகிறது, எதை பிரசித்தாலும் எதை குடித்தாலும் அவருடைய நாமத்தில் மகிமை கண்டு செய்ய. நம்ம வீட்டுல அப்படி செய்யறோமா? எவ்வளவு பண்டிகைகளை பண்றோம், திருமணங்களை பண்றோம், ஒரு ஆடம்பரத்தை பண்றோம், அதெல்லாம் தேவனுக்கு எல்லா இடமும் மகிமா இருந்தா வருகிறது, நம்ம வசதிக்காக பண்ணணும். அதனால ஆபிக்குரிய காரியங்களை என்று பார்க்கும்போது பிரியமானவர்கள், இந்த ஒரு நாகரிகமான நாட்களில் சில முறைகளை இந்த உலகத்தில் தோன்றப்பட்டிருந்தாலும் அதை நாம் ஆபிக்குரிய விதமாக மாற கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு முறை பாஸ்டர் பென்னி அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, ஜீசஸ் வந்து மேரி கையில வச்சுட்டே இருக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னாங்க, மேரி வந்து ஜீசஸ கையில வச்சிட்டு இருக்கல, ஜீசஸ் தான் மேரிய கையில வச்சிட்டு இருக்கிறாங்க. என்னென்னால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அது தேவனோட இருந்தது, அவரு தான் மாம்சமாகி இயேசு. எவ்வளவு நல்ல ஆன்சர் பாருங்க. இரண்டு பேர் வாதாடினாங்க, எப்படி ஒரு கனியின் வயிற்றுல இயேசு இருக்க முடியும்? ஒருத்தர் சொன்னாரு, நீங்க சொல்றீங்க கடவுள் தூணில இருக்கிறாரு, திரும்பல இருக்கிறாரு, அப்ப ஏன் அவன் கண்ணின் வயிற்றுல இருக்க மாட்டாரு? Very simple answer. Bible வேண்டாம், theology வேண்டாம், philosophy வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். துணுல இருக்கிறாரு, துணுமல இருக்கிறாரு. ஏன் ஒரு கண்ணின் வீட்டுல தேவகுமார் தேவன் இருக்க மாட்டாரு? யாராவது தொழில் சொல்லுறீங்களா? அநேக சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு மகிமையானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகளை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும்போது அவர்கள் போய் பணிந்து
அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். இந்த ஆராதனையில பல முறைகள் பல விதங்கள் காணப்படுகிறது. பழைய பாட்டு நாட்கள் எடுத்துனாங்க, சாம்பல் உட்கார்ந்து ஆராதனை பண்ணாங்க. தாவீது சிங்காசனத்துல இருக்கும்போது நாத்தான் பாவம் செஞ்சிருந்தார், அவருடைய சிங்காசனத்தோட என்ன செய்றாரு, இறங்கி வர்றாரு. தாழ்மையில வந்து தேவனை ஆராதித்தார்கள். ஆனால் தான் நம்ம அனைவரையும் முழங்கால் பண்ணிடுறோம், கைகளை கூப்பிடுறோம், தலைகளை தாழ்த்துறோம், கண்களை மூடுகிறோம். இதெல்லாம் ஒரு பணிவை காண்பிக்கிறது. இங்க நான் பார்க்கும்போது இவர்களுக்கு யாருமே சொல்லவில்லை. இந்த கருத்துக்களை நம்ம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு யாருமே நீங்க போய் வர்ஷிப் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுல எதுவுமே சொல்லல. அந்த வைஸ்மேன் அவங்களால அறிந்து கொள்ள முடிகிறது, நட்சத்திரத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் அவங்க தவறாக அரண்மனை போறாங்க. எனவே அவர்கள் அங்கே போய் இயேசுவை பணிந்து வணங்கினார்கள். அப்போது இயேசுவை பார்க்கும்போது அந்த மெஸ்ஸியா தேவகுமாரன், இவர்தான் இந்த உலகத்தை மீட்க வந்த இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்தபடினால்தான் அந்த அந்த பணிவான ஒரு ஆராதனையை அவர்களால் செய்ய முடிந்தார். நம்ம தேவன் ஆராதிக்கிற பல காரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் இருந்து படிச்சுட்டு இருப்போம், அதிகமான ஜபத்தில் இருப்போம். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சரியில்லை என்றால் நாம் கொஞ்சம் மனசோர்வோடு ஜபத்தில் இருப்போம். அவர்களுக்கு அப்படியான சூழ்நிலை அல்ல, அவர்களுக்கு அப்படியான நிலைமைகள் அல்ல. அவர்கள் ராஜாவுக்கு ஏற்ற பரிசு பொருள்கள், அது ஒரு நல்ல தியானமான செய்தி. அதை கொண்டு அவர்கள் பணிந்து ஆராதனை செய்தார்கள். அலையில சொல்லாமா, அது வந்து அரண்மனையில கூட அந்த குழந்தை இல்லைங்க. இருக்கிற ஒரு சூழ்நிலை என்று பார்க்கும்போது ஒரு சாதாரணமான நிலை. அந்த நாட்களிலே இந்த இயேசு யார் என்பது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எல்லாம் மாயங்க, உலகத்துல இருக்கிறது எல்லாம் டெம்பரரி அரசியல்வாதிங்க, இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் புகழ்வாங்க, அவங்க கீழே போன உடனே அவங்கள எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் தேவனுடைய ஒரே ஒரு ராஜ்யம் தான் நிரந்தரமான ராஜ்யம். பூமிக்கு எல்லாமே அசைவு, ஆனால் வேதத்தில் அசைவில்லாத ராஜ்யம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே ஒரு சிங்காசனம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டியது, மேய்ப்பர்களை போல நாம் நல்ல காரியத்திற்கு எப்படி நிற்க வேண்டுமா, இணைந்து நிற்க வேண்டும். குடும்ப காரியமாக இணைந்து நிற்க வேண்டும். இரண்டாவதாக, யாரோ அன்பு செய்யாத ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மை அன்பு செய்தபடினால் நம்ம யாரை கண்டம் பண்ணவே கூடாது. சிலவே கேஸ் ஸ்டேஷன் போறீங்க, குளிர்ல நின்று ஒரு கேஸ் போடுறாரு, ஒரு டாலர் கொடுங்க, உங்களுக்கு ஒண்ணுமே குறைஞ்சு போறதே இல்லை. ஏன்னா வீக்லி ஒரு முறை தான் நம்ம கேஸ் போட போறோம், சரிங்களா? ஒரே கேஸ் ஸ்டேஷன் போங்க, ஒரே பம்பில் போங்க, நீங்க ஒரு 2-3 மந்த்ஸ்லாம் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடலாம். இயேசு பத்தி சாதாரணமா சொன்னான், அண்ணே வரும்போது கூட ஒருத்தர் ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க, சர்ச்சுக்கு வாங்க சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் ஒன்னாவது கொடுங்க. குளிர்ல இருக்கும்போது அவரையும் ஃபேமிலி ரெண்டு வார்த்தை கேளுங்க. நம்ம கிளாஸ் போட்டு உள்ள இருந்துட்டு உள்ள வசனங்களை ஒட்டி வச்சுட்டு இருந்தா நிச்சயமா அந்த அன்பு வெளிப்படாது. நம்ம குறிச்சவர்களுக்கு அன்பை நாம் செலுத்த வேண்டும். அப்படியாக நம்மை அன்பு செய்ய ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில இயேசு வந்து அன்பு செய்தார் பாருங்க. அந்த அன்பை பெற்றுக் கொள்ளாத ஜனங்களுக்கு நம்ம காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சகோதரத்துவமா நம்ம உபசரிக்கிறோம், அன்பு செய்கிறோம், இதுவும் கடமைதான். ஆனால் இயேசு செய்தது தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அவர் யாரையும் நம்ம எளிதா கண்டம் பண்றதுன்னா அவங்கள வந்து வெறுத்து எல்லாரும் ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது நம்ம அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். அவங்க தவறே பண்ணிருந்தாலும் அந்த அன்பு செலுத்தும் போதுதான் அவங்க மனம் திரும்புகிற நல்ல தருணம், அவர்களை சீர்படுத்துகிற ஒரு நல்ல தருணம். அதுதான் இயேசு தன்னுடைய ஊழியத்தில அதிகமாக செய்ததை பார்க்கிறோம். சிறீங்களே எல்லாரும் கல்லறையினா நாங்க அது மோசடி பிரமாணத்தை தேவன் தான் கொடுத்தாரு. ஆனா இப்ப சொல்றாரு, உங்களில பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். இப்ப நம்ம கூட வாய் மாறு இல்லைனால எளிதாக சொல்லிவிடலாம், எளிதாக ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்து விடலாம். ஆனால் நிச்சயமாக அந்த ஸ்டேட்மெண்டை சொல்கிறதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை யோசிக்கணும். அன்னைக்கு சொல்ல நம்ம யோசிக்கிறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து அப்படி நாம் பண்ணி விடுகிறோம். நாம் ஒருபோலும் அப்படி செய்யக்கூடாது. சென்னையில் கூட ஒரு பாஸ்டர் ஒரு 50 ஆண்டுகள் தன்னுடைய சபையில ஊழியம் செய்து அவர் கொஞ்சம் பெட்ல இருந்த உடனே அவருக்கு வந்து சபையின் மேல அன்பு இல்லாம போயிடுச்சு. ஏன் அன்பு இல்லாம போயிடுச்சுன்னு பாப்பீங்கன்னா,
சபையில எல்லாம் என்ன பேச தொடங்கிட்டாங்கன்னா, என்ன எங்க பாஸ்டர் இருந்த அடுத்த பாஸ்டர் யாரு அப்படி எல்லாருக்கும் நாங்க பாஸ்டர் பெட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் 50 வருஷம் நான் போதிச்சிருக்கிறேன், நான் இறந்து போனா யாரு பாஸ்டர்னு நீங்க கேக்குறீங்க. அவர் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு எவ்வளவு வேதனையா அந்த அந்த மரண படுக்கையில உணர்ந்துருப்பாரு பாருங்க. ஜனங்களுடைய இது வந்து அவங்க பாஸ்டர் இறந்து போனன்றது இல்ல, நேச்சர் ஆஃப் த ஹியூமன் மென்டாலிட்டி இதுதான். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அது இருக்குதுன்றது ஆச்சரியம். அவருக்கே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே அவருக்கு விருப்பம் இல்ல. அப்ப சொன்னார், நாங்க இவ்வளவு நாள் நடந்திருக்கிறோம், தேவன் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லாம இருப்பாரா, நான் கத்திடத்துல போனாலும் வேற யாராவது நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கடினமான காரியம். சில வேளை நம்ம ஏஜ்னு நினைக்கிறோம், ஓவர் ஏஜ்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் ஃபீலிங் அதிகமா இருக்கும். ஒரு 90 வயசுல 95 வயசுல ஒருத்தர் இருக்கிறாங்க, இது இறந்து போற டைம்னு போய் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கும் ஒரு நாள் நேஞ்சு போய் வருது, எது வருதுன்னு தெரியாது. அவங்க முன்னாலே சொல்றது இது ஓவர் வயசு. அன்னைக்கு பேசுறத பார்த்தா இங்கதான் டாக்டர்ஸ் ரொம்ப பேசுவாங்க. நம்ம டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை விட மனுஷர்கள் பேசுறது எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்கள வச்சுட்டே பேசுறது சரி. நம்முடைய பாயிண்ட் வரலாம். நான் யாரையுமே நம்ம என்ன சொல்லலாம், கண்டம் பண்ணவே கூடாது. எல்லாரும் ஒதுக்குற வேலையில நம்ம என்ன சொல்லணும், அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல பாருங்க எவ்வளவு விதவைகள் புறக்கணிக்கப்படுறாங்க. இன்னைக்கு இப்ப இந்த ஆண் பெண் அந்த மாதிரி இல்லாம இருக்கிற அநேகரம் நம்ம பார்க்கிறோம், இந்த திருநங்கை இப்படிலாம் இவங்களெல்லாம் ஜனங்களை என்ன செய்யறாங்க, ஒதுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு சபைகள் நேசிக்கிறபடினால் அநேகர் அதுல ஊழியக்காரரா மாறி இருக்கிறாங்க. அல்ல இல்லையா, திருநங்கை பாக்குறேன் 248,000 வியூவர்ஸ் ஒரு சகோதரனுடைய செய்திக்கு. நம்பிக்கையற்ற சமுதாயத்துல ஒரு எவ்வளவு சாட்சியில் சொன்னாங்க, 2 ஆண்டு எங்க சபைக்கு போனேன், அநேக தவறுகள் பண்ணுவேன், எங்க பாஸ்டர் ஐயா சபையில் உள்ளவங்க எல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, எல்லா வீட்டுக்கும் எனக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஆனா இந்த சமுதாயத்துல என்ன அப்படி யாருமே அன்பு செய்கிறது இல்லை. அப்ப ஒரு அன்பை எங்க பெற்றுக்கொள்றாங்க, தேவனுடைய சபையில, தேவனுடைய சபையில. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில கூட முடியுமா, நான் உங்களை பார்த்துக்க மாட்டேன், பார்த்துக்க மாட்டீங்க. இயேசு நம்மை சந்தித்தது எவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. பழைய நாட்கள்ல பார்க்கிறோம், பாவம் பெருகுன்னு சோதோம் குமாரம் அக்னி வந்து அழித்தது. நோவாவின் நாட்களில் நீங்கள் ஆதியாகமம் 6:7 படித்து போகும்போது அவருடைய சிந்தனைகள் எடுத்து படிங்க, அவருடைய சிந்தனைகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு கர்த்தர் என்ன சொன்னார், மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை நிக்கிரகம் பண்ணுவேன், அழித்து நிர்மலமாக்கி போடுவேன். இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிற அக்கிரமம் நோவா காலத்துல இருந்த அக்கிரமத்தோட குறைந்தா இருக்கிறது. இதுல ஒர்க் பண்ணி போனா கீதை இலக்கிய என்ன அக்கிரமம், எல்லா சின்ன கடைகளையும் தேவையில்லாத எல்லா பொருட்களும் வச்சிருக்காங்க. ஜெயில் பாதுகாப்பா நடந்துரும், அங்கேயே ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு போய் சேருது, விசிட்டர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவு அக்கிரமம் நிறைந்திருக்குங்க. ஆனா இதுதான் கிருபையின் காலம் என்று சொல்றோம். ஆனா இது உண்மையாகவே இது எந்த காலம், நோவாவுடைய வெள்ளப்பெருக்கு வந்து அழிக்கிறது போல அழிக்க வேண்டிய காலம். நம்ம ரட்சிக்கப்பட்ட காலம் அந்த காலம் தான். ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில பிரியமானவர்களே, கர்த்தர் கிருபையின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதை சொல்லும் போது கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக திருவிழா பற்றின தேவன். அப்ப எப்போ எப்போ கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இயேசு பூமியில வந்த காலமே எப்படிப்பட்ட காலமா தான் இருந்திருக்கு, கடைசி காலம். வெளிப்படுத்தல பாருங்க, இந்த பூமியும் வானமும் ஒரு பொழுது இருக்கிறதே இல்லை. ஒரு புதிய வானத்தையும் புதிய எருசலேமையும் கர்த்தர் உண்டு பண்ணி, அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தூய விளக்கும் ஒளியுமா இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய வருகை
இந்த பூமியில இயேசு வந்தது சகல ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய். ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க மனசுல நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த தாய்க்கு சந்தோஷம், தகப்பனுக்கு சந்தோஷம், கேரம் கிராண்ட் பேரண்ட்ஸ், அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கு சந்தோஷம், நண்பர்களுக்கு சந்தோஷம். ஒரு தேசத்துல ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா சில வேலை தேசத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். உலகத்துக்கு எப்படிங்க சந்தோஷம் வரும் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு இந்த உலகத்துல உள்ள சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. எவ்வளவு லாங்குவேஜ்ல அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு பரிசுத்த வேதாகமம் அதிகமாக பிரிண்ட் ஆகுறது, அச்சிடப்படுகிறது, விநியோகப்படுகிறது, டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படுகிறது. எவ்வளவு மொழிகளில இன்னும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வல்லமை நிறைந்தது அந்த பரிசுத்த வேதாகமம். என்ன அறிந்து கொள்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாத பகுதிகளை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு, நீ பிரசிடென்ட் இருக்கிறாரு, இவரு போய் இந்தியாவில போய் நான் சட்டத்தை ஏற்க போறேன்னா செய்வாங்க, இங்கேயும் சொன்னது கேட்கறது இல்ல. இல்ல நான் கனடால போய் அங்க போய் சட்டம் முடியுமா? இதை கொஞ்ச நாள் எல்லாருக்குமே தெரியும். அது டேட்டை போய் போட்டு வச்சாச்சு. அடுத்த பிரசிடென்ட் இவர் வருவாரா, இன்னொருத்தர் வருவாரா, வந்தாலும் அடுத்த முறை வந்து நிற்க முடியாது, வர முடியாது. இவ்வளவுதான் ஒருத்தருடைய பவர். ஒரு ராஜாவாக இயேசு அந்த பூமியில வந்து நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக நாம் அவரை குறித்து ஒரு 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 நல்ல செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த மேய்ப்பர்களை நீங்கள் தொடர்ந்து படிக்கும் போது அவர்கள் போய் பார்த்து பிரசித்தம் பண்ணினார்களாம். பிரசித்தம் பண்ணுகிறது என்ன, அவர்களால் அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. அந்த 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 எழுப்புதலினுடைய ஒரு சந்தோஷம் இந்த பூமியில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷத்தை கெடுக்கிறதற்கு அநேக தீய காரியங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா, கடுகை குடைந்து அதற்குள்ள முழு உலகத்தை கொண்டு வைக்க முடியுமா? அதே போலதான் இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்த தேவன் ஒரு குழந்தையின் ரூபமாக பூமியில வந்திருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு சின்ன பேபி, ஆனா அவர் மூலமா அவருக்கு அவராலே எல்லாம் உண்டாயிற்று. அவரே இல்லாமல் வேறு வந்தும் உண்டாகவில்லை. அந்த மகிமையான தேவன் பிரியமான நம்மளை சோறு பண்ண கூட என்று அனைவர் பாருங்க, யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு பேசிருப்பாங்க, அது ஒரு சரியான வேடம் கொண்டு வைப்பாங்க பாருங்க, அதுதான் எரிகிற வேடா இருக்கும். வார்த்தைகள் அவ ஆயிரம் நன்மை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அவங்க நல்லவங்க, ரொம்ப அதுதானே. கடைசியில் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அவங்க நல்லவங்க சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னதே இல்லை. ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, இப்படி உங்களை சொன்னாங்க பாருங்க, அந்த ஒவ்வொரு வேர்டு இப்படிதான் பிசாஸ் என்று தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை சீர்குலைக்கிறான். கிறிஸ்துமஸ் நாள் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் சந்தோஷமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்ம வந்து நீங்க முதல்ல இந்த லைட் ஆன் பண்றதுக்கு முன்னால் அந்த இடம் இருட்டா இருக்குது. ஆன் பண்ணோன்னு என்ன அதே மாதிரி இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தது நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்குள்ள வந்துடணும். அந்த அந்த பிசாச சூழ்நிலைகளை என்னதான் செய்தாலும் திரும்பமாக நாம் அந்த மகிழ்ச்சியை ரட்சிப்பினால் தேவன் கொடுக்கிற சந்தோஷத்திற்குள்ளாக நாம் வந்துவிட வேண்டும். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையிலும் அறிந்து கொள்ள வேண்டும், அனைத்து சூழ்நிலையிலே சந்தோஷமாக இருக்க முடியாத கான்வர்சேஷன் தேவைகள் அதிகளை எல்லாம் விட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக. பாண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்கிற அவருடைய ரத்தத்தை சிந்தனைப்படினால் அங்கே நமக்கு சமாதானத்தை கட்டப்படுத்திருக்கிறார். சமாதான பிரபு மனிதர்கள் சமாதானமா இருக்கும்படி வாழ்த்துதலை சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அது எப்படி உண்டு பண்ண முடியும், நிச்சயமாக தேவனால் அதை செய்ய முடியும். அனைத்து சூழ்நிலையில் நமக்கு அநேக கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் தான் சொல்றார், கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். அநேக வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே அந்த கடினமான பாதையில கடந்து போகும்போது தான் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 23 பார்க்கிறோம், மரண இருளில் பள்ளத்தாக்கலே
அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ இப்படியாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அநேக ஆதாரபூர்வமான செய்திகளை நம்முடைய இதயத்திலே நாம் ஆழத்திலே பதித்து வைக்க வேண்டும். சமரேஜ் பண்ணி இந்த செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது பொருளினாலோ பொன்னினாலோ அல்ல, இயேசு நம்மோடு இருக்கிறபடினா அது ஒரு விசேஷமான ஒரு மகிழ்ச்சி, விசேஷமான சந்தோஷம். நீங்க அதிகாலையில தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதவர்கள் சிலருக்கு நீங்க எழும்பி ஒரு மணி நேரம் 30 minutes உங்க ஜோ பண்ண முடியாம இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுத்து அந்த நாளை தொடங்க வேண்டும். நம்முடைய வேலை செய்யற இடங்கள் அநேக பேட்டில்ஸ் இருக்குது, அநேக அசுத்தமான ஆவிகள் ஜனங்கள் மூலமா கிரியை செய்கிறது. இவைகள் எல்லாம் காலை ஜபத்திலே சரி செய்து விட வேண்டும். நம்ம சந்திக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் சரி செய்து விட வேண்டும். அதற்கப்புறமாக நமக்கு ஒரு தனி ஜெபம் நிச்சயமாக தேவனோடு இருக்க வேண்டும். காலையில மிஸ் பண்றீங்களோ மிஸ் பண்ணலையோ, இரவு ஜெபம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு ஆபீஸ் முடிந்து உங்களுடைய ஒர்க் முடிந்து நீங்க வரீங்க, ஒரு ஒரு 6 o'clock 7 o'clock வீட்டுக்கு வருகிறீர்கள் என்றாலும் 3-4 மணி நேரம் ஒன்னும் இல்லாம போயிடும். என்னதான் நம்ம நம்முடைய தனிப்பட்ட வேலைகளை செய்தாலும் எவ்வளவுதாங்க செய்ய முடியும்? நீங்க கிச்சன்ல போங்க, உங்க ஷவர் எடுங்க, ஒருத்தர் போன்ல பேசுங்க, நாமே நம்முடைய நேரங்களை வீணடிக்கிறோம். ஒரு தனி ஜபம், ஒரு சரியான ஜபம் இருக்க வேண்டும். அந்த ஜபத்திலேதான் தேவன் நம்மை சந்திக்கிற வேலை. அல்லேலூயா. நம்ம பாட்டு நம்ம பாட்டு படிக்கணும், நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். பிடிக்கப்பட்டவனா என்ன? கர்த்தர் என்ன செய்றாரோ, ஒரு மனிதனை பிடித்து சந்திக்கிற தனிப்பட்ட முறையில ஒரு மனிதனோடு இடைப்படுகிற வேலை எப்பது? ஜெபிக்கிற வேலை. அவருடைய வெள்ளிய சத்தத்தினுடைய உணர்வை நாம் கேட்க வேண்டும் என்றால் நம்ம ரஷ் பண்ணி 5 minutes ஆயிடுச்சு வேலைக்கு போறது, 10 minutes ஆயிடுச்சு, இப்படி என்றால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அந்த தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மையாகவே நம்ம வாஞ்சிக்கும் போது தேவன் அந்த நேரத்தை கொடுப்பார், நீங்க ட்ரை பண்ணும்போது கொடுப்பார், இல்லைனால் இரவு நித்திரை இல்லாமல் இருப்பார். அந்த அனுபவம் நமக்குள் வரும்போது கிறிஸ்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் இதயத்தில் வைத்துக் கொண்டே இருப்பார், நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டே இருப்பார். அதற்கப்புறமாக நம்முடைய நாவுகளையே ஒரு துதிக்கிற நாவாக, ஒரு செபிக்கிற நாவாக நிச்சயமாக கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நம்மை வாஞ்சிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அந்த நல்ல நிலமாக இருக்கும்போது அது பலனை கொடுக்கிறது. கற்பாரியாக வழியருக்கு இருக்கிற விதமாக, முட்கள் இருக்கிற விதமாக நம்முடைய இதயத்தை ஒருபொழுது நாம் வைக்கவே கூடாது. அதுல நம்ம அந்த இனிமையை கொடுக்கலாம். அநேக சுவையான காரியங்களை இந்த உலகத்துல இன்னைக்கு வைத்திருக்கிறோம். நான் சொல்ற நடுவில் நடக்கிறது இன்னைக்கு பப்ளிக்ல இருக்குது, எல்லாமே பப்ளிக்ல இருக்குது. அதுல போய் நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதற்காக நான் எதுவும் சொல்லுறது, நான் உபவாசிக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். அதோட ஒவ்வொரு அதிகாரம் என்றாலும் ஒரு நாள் நாம் படிக்க வேண்டும். படிக்கும் போது அந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். வசனங்கள் சீடியில் இருக்குது, எல்லா வெப்சைட்லயும் இருக்குது. ஏதோ ஒரு வழியில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது அந்த தேவ பலன் நம்மோடு இருக்கும். நிச்சயமாக நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த இயேசு பிறந்தது சகல ஜனங்களுக்கும் சந்தோஷம். ஆனால் திரும்ப இயேசு வரும்போது யோசனை பண்ணி பாருங்க, இந்த வாழ்க்கையை எப்படியோ முடிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை வேணாலும் முடியுது. இந்த பூமியினுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் முடியுது. யாருக்கும் பயப்பட வேண்டாம். அது 100 வயசு இருந்தாலும் 200 வயசு இருந்தாலும் ஒரு என்னது ஒரு முடிவு வருது, ஒரு ஆரம்பம் போயிட்டே இருக்குது. அப்படியே இந்த ஆரம்பம் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் என்ன செய்யுது? முடியுது. ஆனா வேறு சொல்றது, அவர் வரும்போது பிரேத குழியில இருக்கிறவங்க அவருடைய சத்தத்தை என்னால் அது இன்னும் அந்த அதனுடைய கனெக்டிவிட்டிய ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ண முடியுது. லாஜிக்கா நிச்சயம் முடியல, திங்க் பண்ண முடியாது. இப்ப மண்ணில் இருந்து ஒரு மனிதனை கர்த்தர் படைத்து தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவன் ஜீவாத்மாவாக மாறி அதை தன்னுடைய ரத்தத்தினால் அவர் கழுவி சுத்திகரித்து அங்க ஒரு ரட்சிப்பின் ஒரு அபிஷேகத்தை அவருடைய முத்திரையோடு வைத்திருப்பார் என்றால் அந்த ஆத்மா அந்த சத்தத்தை கேட்கும். அந்த நாள் தான் பிரியமானவர்களே எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிற நாள் இல்லை. அதை மப்பும் மந்தாரமுமான நாள்,
அந்த நாட்களில் தான் மரணங்கள் பயங்கரமாக இந்த பூமியில நடக்கும். கார் ஓட்டிட்டு இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா அனுப்பிச்சுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, கார் போயிட்டே இருக்கும். பைலட் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா பைலட் எடுத்துக்கொள்ளப்படுவாரு, பிளைட் போயிட்டே இருக்கும். ஆலய ஆராதனையில கத்துற வந்தா எல்லாரும் பெறுவோம். ஆமென். சிலர் அதுக்காக ஜெபம் பண்றாங்க, ஆலயத்தில் இருக்கும் போதே கத்துற வரணும். எனக்கு ஒரு ஆசை, இந்த வயசுல கர்த்தர் எடுத்தாலும் ப்ரீச் பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல பிரசன்னத்துல இருக்கும்போது அப்படியே கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்குள்ள அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். சரி, அது நம்முடைய சிந்தனை. இதெல்லாம் நம்ம நாளைக்கு கர்த்தர் எடுக்கணும்னு நான் நினைக்கிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நீண்ட ஆயுசு இருக்கணும். நானும் ஜெபம் பண்றேன், கர்த்தாவே எனக்கு நல்ல ஆயுசை கொடுக்கணும், குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கணும், சபையோட மகிழ்ச்சியா இருக்கணும், அநேகருக்கு நன்மைகளை செய்யணும், இப்படி நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ யாரும் தவறான ஜெபங்களை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. சில ரொம்ப குறுக்கமா ஜெபம் பண்ணுவாங்க, கடன் இருக்கணும், நான் என் தான் இருக்கிறாங்க. இது வந்து இது வந்து யாரும் உதவி செய்ய முடியாது, ஒருத்தர உதவி செய்ய முடியாது, தனியா உட்கார்ந்துருக்கிறது. இரண்டு விதமான தனிமை இருக்கு, நான் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு தனிமை வந்து யாரும் இல்லாத தனிமை, இன்னொரு தனிமை பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, அதுவும் மத்தியக்குள்ள இன்னொருத்தர் உட்கார்ந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை. கணவன் போய் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை, அவர் எங்கடா அப்படிங்கிற சொல்றது. நீங்க எவ்வளவு நாள் இந்த வண்டியை கட்டி இருக்கிறது, அப்ப நான் எதுக்கு இருக்கிறேன், நீங்க எதுவும் புரியுது சொல்லல. இதெல்லாம் வந்து டிப்ரெஷன். ஆவில நம்ம என்ன செய்யல, நல்ல வார்த்தைகளை பேசி படிக்க வேண்டும். நல்ல புகழ்ந்து மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட உற்சாகப்படுத்தி நாம் இந்த வருகிற நாட்களில் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது ஒரு நல்ல காரியம். எதுலையுமே நம்ம அந்த தவறான காரியங்களை பேசவே கூடாது. சரி, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்றோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முதலிடம். வருகிற ஆண்டிலே நம்ம அதிகமாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம், சபையில எல்லாத்திலையும் ஜெபிக்கிற அனுபவம் நிச்சயமாக இருக்க வேண்டும். வழியில் ஒருத்தரை பார்த்து கஷ்டப்படுறாங்களா, உடனே என்ன செபிக்கலாம், உதவி செய்யலாம். சில வேளையில் யாராவது வெளியில விழுந்திருக்கிறாங்களா, ஒரு நல்ல சமாளியனை போல நம்ம போய் அவங்களை எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவில்லை என்றாலும் அமெரிக்காவில் 911 கால் பண்ணலாம். ஹோம்லெஸ்ஸாகவே இருக்கட்டுங்க, ஹோம்லெஸ்ஸாகவே இருக்கட்டும், அவங்க ஒரு குடுக்கல கஷ்டமா இருக்கும், நல்லாவே தெரியாது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், ட்ரை பண்ணிட்டே அவங்க இருக்கட்டும். ஒரு ஒருவர் மறித்து போகிறார் என்ற உணர்வு வரும்போது நிச்சயமாக நம்ம உதவி செய்யலாம். அன்னைக்கு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அமெரிக்காவில் வந்து நீங்கள் யார் கால் பண்ணுறீங்கன்னா அவங்க கேட்கறது இல்லை. நம்பர் போனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து பப்ளிக் ஹெல்ப்புக்காக யாரோ கால் பண்ணுறாங்க. இந்த டோர் முன்னால் ஒருத்தர் விழுந்திருக்கிறாங்கன்றதுனால நம்மளை யாரும் தவற நினைக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா. நம்ம காரில் தான் அவங்க கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை, அதே சூழ்நிலையில் அந்த உதவியை நம்ம செய்யறதில்லை. சிலருக்கு எப்படி அசைலம் ஃபைல் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. காலையில் கூட சர்ச்சி ஒரு பிரதர் வந்தார், அவர் சொன்னார் எவ்வளோ தமிழர்கள் இருந்தாங்க, ஒருத்தர் உதவி பண்ணலை. ஒரு சர்தார் வந்து, சர்தார்னு ஒரு பஞ்சாபி ஒருத்தர் வந்து எனக்கு அசைலம் ஃபைல் பண்ணார். ஏன்னா பிப்ரவரி மாதம் எனக்கு ஒர்க் பர்மிட் வரும்போது அல்லையிலே சொல்ல மாட்டேங்க. அனைத்து சூழ்நிலையில் நம்ம செட்டில் ஆகிட்டுன்றதுக்காக அனைவரும் நம்ம கவனிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, அடுத்த வருகிற ஆண்டில் நம்ம சோசியல் ஒர்க்கு, சேரிட்டி ஒர்க்கு, இதோடு கூட சுவிசேஷ பணிகளையும் நாம் செய்ய வேண்டும். அங்கே ஒரு உபக்கன் ஒரு ஷெல்டர் ஹோமுக்கு போயிருந்தோம். அங்கே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பயங்கரமான கூட்டம். அந்த ஷெல்டரில் வந்து எல்லாருக்கும் தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது. இதே மாதிரி இதில் ஒரு சின்ன இதில் ஒரு ஆஃப் இருக்கும், இந்த ஸ்டோரேஜ் தான் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணணும், ஈவினிங் போன உடனே அங்கே சாப்பிட்டு அந்த சர்ச்சிலே படுத்துடுறாங்க, லேடிஸ் எல்லாம் மேலே படுத்துடுறாங்க. அது ஒரு கேத்தலிக் அவங்க நடத்துகிறாங்க. காலையில் எல்லாருன்னா அவங்க எல்லாரும் குளிச்சுட்டு குளிக்கிறவங்க குளிச்சுட்டு அவங்க எங்கேயாவது போயிடணும், அங்கே இருக்க முடியாது. நைட்டு என்ன செய்கிறாங்க, தூங்குறதுக்கு வராங்க. ஒரு நேரம் ஃபுட்டு கிடைக்கும், ஒயிட் பீப்புள், ஆஃப்ரோ அமெரிக்கன் பீப்புள், இந்தியன் பீப்புள், அன்னைக்கு லேடிஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. இந்த சோபால உட்காரலாம், அந்த சேர்ல உட்காரலாம், அந்த பெட்ல படுக்கலாம், இந்த சாப்பாடு சாப்பிடலாம், அந்த சாப்பாடு சாப்பிடலாம், இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம், அந்த ரெஸ்டாரண்ட் போகலாம். The people was born in this country, they are in the street.
நான் அந்த சிட்டி சர்ச்சுக்கு வாசல் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, ஒரு ஒயிட் மேன். அப்ப ஒன்னு அவர் எழுமினாரு. அசலே ஓகே நோ ப்ராப்ளம் யூ கேன் ஸ்டே ஹியர். ஹி டோல்ட் நோ இட் இஸ் நாட் ஓகே. எவரிபடி இஸ் இன்சைட் தேர் ஹோம், ஐ அம் அவுட் சைட். தேவன் நமக்கு இருக்கிற நன்மைகளை நினைத்து மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனசுக்குள்ள நம்மளே டெவலப் பண்றோம். அது ஒரு இமேஜினேஷனா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிறதா இருக்கலாம். ஆட் டு ரிச் அப்படின்னா நம்ம போய் சேர வேண்டிய அது தேவன் பார்த்துக் கொள்வார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை நம்புகிறவர்கள் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்ப இந்த சந்தோஷத்தை நம்மளால நினைச்ச முடிகிறது இல்ல, அனுபவிக்க முடிகிறது இல்ல. இந்த நாளில் இருந்து அப்படி இருக்க கூடாது, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியா இருக்கிறதும் இல்லாமல் வேற ஒரு நன்மைனா மகிழ்ச்சி நன்மை. நம்ம மகிழ்ச்சியா இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன குறைவு இருக்குங்க? கண்ணுத்திட்டு இல்லையா, கால் இல்லையா, கை இல்லையா, எல்லாமே இருக்குது. குடும்பத்துல என்ன குறைவு இருக்கு, பினான்சியல என்ன குறைவு இருக்கு, இதற்கு மேலாக தேவன் நடத்துதலுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறேன். சரி, பாவம் செய்யும் போது ஒரு பயம் வந்துருது, பயம் வந்துருது. பாவம் வந்து நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது, பாவம் செய்யவும் கூடாது. ஆனா பாவத்தை தூண்டுகிற உணர்வு செல்கள் நம்ம இதுலதான் இருக்கு. செல்ஃப் இமேஜ் சரி பாருங்க, இப்ப உங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஏதாவது ஒருத்தர் கோபம் ஏதாவது ஒருத்தர் அடிச்சிட்டாருங்க, உங்களுக்கு போன் வருது, அவனை அடிச்சா இது எங்க இருந்து வருது? அம்ம ஜெபிக்கிறவங்க தான், இதெல்லாம் பழைய எண்ணம். சரி, இவங்க ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்கன்னு அதை நம்ம நினைக்கிறது இல்ல. இவங்க தவறு பண்ணாலும் அவங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்து அதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது. இந்த இதுல இந்த பிரியமானவர்கள், இயேசு எப்படி நாம் தரித்திரராக இருக்கும்போது அதை வெளிப்படுத்த சொல்ல வந்தீங்க, நிர்பாகியம் உள்ளவனும் தரித்திரனும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் ஐஸ்வர்ய சம்பந்தனும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது நம்ம எப்படிப்பட்டவன், ஆவிக்குரிய தரித்திரர்கள். அந்த சூழ்நிலையில் இயேசுடைய வாழ்க்கையில் அந்த சொன்ன கிறிஸ்துமஸ் நாட்கள் நமக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கட்டும். தாலிதுல வந்து நம்ம இப்படி ஆராதிட்டு போகிறோம், நீங்க நேர் பாருங்க, ஃபேமிலி டைம். வருஷத்துல என்ன நாளும் ஃபேமிலி கூட தானே இருக்கிறீங்க, எனக்கு தெரியாம இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபேமிலியா யோசனை பண்ணுங்க. அதுக்கு சர்ச்சை கட் பண்ணி ஆராதனையை கட் பண்ணி ஸ்டே அட் ஹோம், எல்லா நாளும் ஹோம்ல தானே இருக்கும், சிந்திச்சு பாருங்க. சரி, ஒரு ஃபாதர்ஸ் டேன்னா ஓகே, டிராவல் பண்ணி போறோம், மதர்ஸ் டே டிராவல் பண்ணி போறோம், வேற ஸ்டேட்ல இருக்கிறாங்க, ஸோ நேஷனல் டே ஃபார் பிளஸிங் த பேரண்ட்ஸ் கேட்டுது. இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாம் வழியில விட்டுறது. இந்த நாட்கள்ல தான் நம்ம சத்தியம் ஒதுக்கப்படணும். அநேக கிரைம் நடக்கிறது இந்த மாதிரியான நாட்கள்ல தான். அநேகமாறு இந்த லிக்கர் சேல்லாம், சாரி நிறைய ரெக்கட் பண்றாரு, லிக்கர் சேல்லாம் அந்த நாட்கள்ல நடக்கிறது எல்லாம் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல தான். அப்படியாக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனா தேவ பிள்ளைகள், நம்ம உலக பண்பாட்டிற்குள்ள போகவே கூடாது, ஆவிக்குரிய பண்பாட்டிற்குள்ள நாம் வளர வேண்டும். கத்துக்காமல் இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வார்த்தையின் படி நாம் சில காரியங்களை ஒப்புக் கொடுக்கலாம். நாம் பாவிகளை போல பாவம் செய்து சோதோம் குமாரர்களை போல் அழிக்கப்படுகிற சூழ்நிலையோ, நோவா காலத்தினுடைய வெள்ளப்பெருக்கினால் அழிக்கப்படுகிற சூழ்நிலையோ, எந்த சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். கர்த்தர் நமக்கு சொந்த பிள்ளையாக மாற்றும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சோ நாம ஒருவரையும் புறக்கணிக்க கூடாது. பதி எதிரிகளாக எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் உள்ள அனுபவம் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எப்படியாவது இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியில் இருந்து அவர்கள் தீகரித்து எல்லாரும் இணைந்து கேட்ட செய்தியை போய் பார்ப்போம் என்று அவர்கள் போனது போல இணைந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார்கள். அவர்கள் பார்த்தது மட்டுமல்லாமல் அதை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த சாஸ்திரிகளை குறித்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு ராஜாவுக்கு ஏற்ற, ஒரு தேவ குமாரனுக்கு ஏற்ற
அவரை கனப்படுத்துகிற ஒரு நல்ல பங்கை கொண்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாக வணங்கினார்கள். நம்முடைய ஆராதனை எப்பொழுதும் கர்த்தருக்கு கனமுள்ளதாக இருக்க தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உதவி செய்வாரா. இந்த கிறிஸ்துவை நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்துவனுடைய செய்தி நம்முடைய சபைகளின் மூலமாக குடும்பங்களின் மூலமாக கடந்து போக தேவன் கிருபை செய்வாராக. இந்த இம்மானுவேல் நமக்கென்று கொடுக்கப்பட்டார், நமக்கென்று கொடுக்கப்பட்டது தேவன். அது வேதம் சொல்லுகிறது கூட சொல்லும் போது ஒரு கன்னியை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். தேவன் நம்ம தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த தேவனுடைய வாசஸ்தலம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறது. அந்த தேவனுடைய வாசஸ்தலம் சபைகளில் இருக்கிறது. புதிய ஆண்டில் நாம் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தருக்குள்ள பயப்படாதீர்கள் என்று சொன்னவனுமாக. பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். அந்த தேவன் நம்மோடு இருந்த நம்மை நடத்தும். இந்த புதிய ஆண்டு பிரவேசிக்கிற எஞ்சிய நாட்களிலும் தேவன் செய்த நன்மைகளை அதிகமாக அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வார்கள். ஒவ்வொருவரையும் சொல்லிக்கிறோம்.